நாட்டில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு. சங்கு சின்னத்தில் களமிறங்கியுள்ளவர்களுக்கு ஆதரவு. வியாழேந்திரன் அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் விலை குறைப்பு, ஜனாதிபதி அனுரவிற்கு அழுத்தம். தென்கொரியாவை எதிரி நாடாக அறிவித்த வடகொரியா, அதிகரிக்கும் ராணுவ சீர்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையினை நுகர்வோர் விவகார அதிகார சபை நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் நாட்டரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 220 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் சம்பா அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 230 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியின் விலையை குறைப்பதாக அறிவித்த போதிலும், சந்தையில் தற்போது 1 கிலோ நாட்டரிசி 225 ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சம்பா அரிசி கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை சந்தையில் தேங்காய் விலை உயர்ந்துள்ளதுடன் சில பிரதேசங்களில் 1 தேங்காய் 150 ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேங்காய் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், சில பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் 160 ரூபாய்க்கு அதிக விலையில் தேங்காய் விற்பனை செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அடுத்த சில நாட்களில் தேங்காய் விலையில் எவ்வித குறைவும் ஏற்படாது எனவும், சில வர்த்தகர்கள் தேங்காய்களை வகைப்படுத்தி வெவ்வேறு விலைக்கு விற்பனை செய்வதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இம்முறை தாம் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சதாசிவம் வியாழேந்திரன் அறிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த வியாழேந்திரன், கிழக்கு மாகாணத்தில் வலிமையான ஒரு அரசியல் கட்டமைப்பினால்தான் தமிழர்களின் இருப்பினை பாதுகாக்க முடியும் என்ற அடிப்படை தத்துவத்துடனேயே 2018 முற்போக்கு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரையில் அந்த நோக்கத்தினை கருத்திற்கொண்டே செயற்பட்டு வருகின்றோம். தேவையற்ற விமர்சனங்களை புறந்தள்ளி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு செயற்பட்டு வந்ததன் காரணமாக 2 தேர்தல்களில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். அந்த வகையில் நாங்கள் எதிர்கொண்ட 3வது தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் களம் காண இருந்தோம். துரதிருஷ்டவசமாக எங்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் முற்போக்கு தமிழர் கழகமானது முழுமையாக எங்களது ஆதரவினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு தனிப்பட்ட நபருக்கு எங்களது ஆதரவினை வழங்கவில்லை. சங்கு சின்னத்தில் அவர்கள் களமிறங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குகின்றோம். தமிழ் பிரதிநிதித்துவத்தினை பாதுகாப்பதற்காக தயவு செய்து முழுமையான ஆதரவினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் கூறியது போன்று எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டால் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 82.50 ரூபாவால் குறைக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விலை குறைப்புக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி தேவையில்லை எனவும், ஜனாதிபதி எரிபொருள் கூட்டுத்தாபனம் மற்றும் நிதியமைச்சருக்கு அதற்கான அதிகாரம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள இந்த அநியாய விலை சூத்திரத்தை எதிர்வரும் நாடாளுமன்றத்தில் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் லாபம் ஈட்டும் வகையில் எரிபொருள் லீட்டர் ஒன்றுக்கு மேலதிகமாக 50 ரூபாய் வரி அறவீடு செய்வதாக ஆனந்த பாலித குற்றம் சாட்டியிருந்தார். இதன்படி 50 ரூபாய் வரி நீக்கத்துடன் எரிபொருள் 1 லிட்டரின் விலையை 82 ரூபாவினால் குறைக்க முடியும் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
உலகின் சர்வாதிகார ஆட்சியில் இயங்கி வரும் வடகொரியா தென்கொரியாவை எதிரி நாடு என்று குறிப்பிடும் வகையில் தனது சட்டத்தை மாற்றியமைத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் வடகொரியா தென்கொரியா இடையே மோதல்கள் காணப்பட்ட போதிலும் தென்கொரியாவை எதிரி நாடு என்று குறிப்பிடுவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தென்கொரியாவை நாட்டின் பிரதான எதிரியாக அறிவிக்கவும் அமைதியான கொரிய ஒருங்கிணைப்பு என்ற இலக்கை அகற்றவும் வடகொரியாவின் இறையாண்மை வரையறுக்கும் வகையில் அரசியலமைப்பை மாற்ற அந்நாட்டின் ஜனாதிபதி கிம் ஜாங் உன் வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து கடந்த வாரம் வடகொரிய நாடாளுமன்றம் கூடி அந்நாட்டின் அரசியலமைப்பு மாற்றியமைத்துள்ளது. தென்கொரியாவை எதிரி நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் காணப்பட்ட தென்கொரியா வடகொரியாவிற்கிடையே காணப்பட்ட சாலை மற்றும் தொடரூந்து இணைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் முதல் முறையாக அரசியலமைப்பை மாற்றியமைப்பதற்கான தனது யோசனையை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய அரசியல் மாற்றம் சர்வதேச வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்ட சர்வதேச வல்லுநர்கள் இதுவரை வடகொரிய ஜனாதிபதி பதவியில் இருந்தவர்கள் இருகொரிய நாடுகளிடையே அமைதியை பேண விரும்பினார்கள். எனினும் தற்போதைய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் நல்லிணக்கத்தை பேணுவதிலிருந்து விலகி செல்கின்றார். இவ்வாறான நிலையில் திடீரென நடக்கும் இந்த மாற்றங்களுக்கு மூன்று காரணங்கள் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.